இரக்கமுள்ள உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று உலக வறுமை ஒழிப்பு தினம். இது 1987 அக்டோபர் 17 தேதியன்று முதன் முதலில் கொண்டாட தொடங்கப்பட்டது. 1948 ஆண்டில் மனித உரிமைக்கான உலகளாவிய பிரகடனம் கையெழுத்திடப்பட்ட பாரிஸில் தீவிர வறுமை, வன்முறை மற்றும் பசியால் பாதிக்கப்பட்டவர்களை அங்கீகரிக்க 100,000 மேற்பட்ட மக்கள் கூடி அவர்களுக்கான உரிமை குரலாய் நின்றன என கூறப்படுகிறது. உலகில் வறுமை நிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவ வேண்டியதன் அவசியம் குறித்து அனைத்து தரப்பினரின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கத்துடன் வறுமை ஒழிப்பு தினத்தில் பல்வேறு வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. என்னதான் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் வறுமை குறைந்ததாக காண முடியவில்லை என்பது வருத்தமளிக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு நாட்டின் அல்லது இடத்தின் அடிப்படை வாழ்க்கை தரத்திற்கு கீழ் வாழும் மக்களை ஏழ்மை நிலை அல்லது ஏழ்மை நிலை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் எனலாம். ஆனால் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை அடிப்படையாக கொண்டு வறுமை நிலை தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். ஆனால் வறுமை நிலையை உணவு, உடை, இருப்பிடம், சுத்தமான குடிநீர், சுகாதாரம் நிறைந்த சுற்றுச்சூழல், கல்வி, சமூக வாய்ப்புகள், மனித உரிமை, அரசியல் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இறுதியாக வருமானத்தை கூறாக வைத்தால் இந்த வறுமை என்னும் வன்கொடுமை நிலை சிறிது சிறிதாக மறைய வாய்ப்புகள் உள்ளன. என்னதான் இந்தியா மிகவும் வளமையான நாடாக இருந்தாலும் அதன் சம அளவில் வறுமையும் தலைந்தூக்கி நிற்கிறது. சரி, அப்படியே வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வறுமை கோட்டை பிரித்தால் கருப்பு பணம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தோன்றுகிறது. எனவே ஒருவரின் வருமானம் அவரின் நிலையை காட்ட முதல் கூறாக இல்லாமல் அவருக்கு கிடைக்கும் சமூக வாய்ப்புகளை கொண்டு தீர்மானித்தால் வறுமை கோடு இல்லாமல் போகவும் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் வறுமையை ஒழிக்க பிச்சைக்காரன் என்ற திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியை பார்த்தால் போதும், பணம் வைத்திருப்பவர்களும் அரசாங்கங்களும் சிறு முயற்சியேனும் எடுக்கும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இவர்கள் மட்டுமல்லாது நாமும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு மற்றும் நமது உறவினர்களுக்கு வறுமையை போக்க நம்மாலான உதவிக்கரத்தை நீட்டி ஒன்றிணைந்து ஒரு சிறு விதையாய் வீழ்ந்து பெரிய மரமாய் விருட்சமடைந்து வாழ்வோம் என்ற பொதுநல நோக்கத்தோடு இந்த நாளை இனிய நாளாக அமைப்போம். நன்றி, வணக்கம்.